வடகிழக்கு பருவமழை நெருங்கும் நிலையில் சென்னையின் மழைநீர் வடிகால் பணிகளின் நிலவரத்தை மண்டல வாரியாக தினமும் நேரலையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் திருவிக்க நகர் மண்டலத்தின் நிலவரத்தை பார்க்க இருக்கிறோம். நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, திருவிக்க நகர் வடசென்னையினுடைய ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். குறிப்பாக வாகன நெரிசல்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடமும் கூட. மழைநீர் வடிகால் பணிகள் அந்த பகுதிகளில் எத்தனை இடங்களில் நடைபெறுகிறது? இந்த பணிகள் எப்போது முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நாள்தோறும் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை மண்டல வாரியாக பதிவு செய்து வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை, அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். இன்று திருவிக்க நகர் மண்டலத்தில் இருக்கும், அது சென்னையின் 6வது மண்டலம். இது வந்து ஒரு மிக முக்கியமான மண்டலம்னு சொல்லலாம். இந்த மண்டலம் அப்படி இந்த மண்டலத்துல கொளத்தூர் மற்றும் திருவிக்க நகர் இருக்கு. இந்த மண்டலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே முதற்கட்டமா மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணி என்பது 75% நிறைவடைந்திருக்கிறது. அதே போல கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணி என்பது 83% முடிந்திருக்கிறது. இருப்பினும் கூட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என சொல்லக்கூடிய ஒரு ஒரு மின்சார இணைப்புகள், பாதாள சாக்கடை உள்ளிட்ட இந்த மற்ற இணைப்புகள் செல்லக்கூடிய இடங்கள்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல இன்னும் பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கு. இதனால மக்கள் பாதிப்படையக்கூடிய சூழல் இருக்கு. விரைந்து இந்த பணிகளை முடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. நம்மிடையே 73வது வார்டு பகுதி மக்கள் நம்மிடையே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். இப்போ நீங்க இந்த பகுதியில மளிகை கடை வச்சிருக்கா சொல்லியிருக்கீங்க. உங்க கடைக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி குழி தோண்டப்பட்டது, எப்படி இருக்கு? 3 மாசம் நான்3 மாசம் ஆகுதுங்க. தண்ணி வந்து இங்க புடிச்சிட்டு போயிட்டோம். 3 மாடியில இருக்கோம், எல்லாரும் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க எல்லாருக்கும் ஃபீவர், உடம்பே நல்லா இதுவாயிடுச்சு, ப்ராப்ளமா. தண்ணியும் எங்களுக்கு போட்டு கொடுக்கல. அது கேட்டதுக்கு நாங்களே செலவு பண்ணிக்கிறோம், 8000 செலவு பண்ணிடும். கேட்டதுக்கு என்ன நீங்களே செலவு பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அது கூட நாங்க பத்தி எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. தண்ணி வந்து 3 மாசமா நின்று அதுல மாடுங்க, மாடு உந்துதுமா, 2-3 பேர் உந்துட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கிற பையனை, இன்ஜினியர் படிக்கிற பையனே உந்தான். குழந்தைங்கெல்லாம் வந்து காவால ஸ்கூல் போக முடியாத, ஸ்கூல்ல வீட்டில் உடம்பு சரியில்லை, இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்து இப்போ 2 நாள் முன்னாடி தான் போட ஆரம்பித்தாங்க. இப்போ உங்கள் எங்கள் பகுதியிலையும் 25 வருஷம் ஆகுதுங்க மேடம், தண்ணி நிற்கும். ஆனால் இப்போ வந்து கட்ட போகிறேன்னு சொன்னோன்னா ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம். 3 மாசமாக அப்படியே போட்டு வச்சிட்டாங்க பாருங்கள். ஒரே பீ தண்ணி நாத்தம், மாடு விழுந்து, பசங்க ஸ்கூல் பசங்க விழுந்து, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் நோவு. எங்கள் வாசலில் இருக்கவங்க எல்லாருக்குமே லூஸ் மோஷனு, ஃபீவர் ஃபுல்லாக, யாருமே நான் சரியில்லைங்க மேடம். சாப்பாடு சாப்பிட முடியல, தண்ணி தண்ணி டாய்லெட்டு ஃபுல்லாக கொசு. ஒரு 5 மணிக்கு மேலே உட்கார முடியலைங்க மேடம். அவங்க உட்காரவே இருக்கு. இங்கே வந்து 20-25 வருஷமாகவே தண்ணி நிற்கிற ஏரியா தான் இது. பட் இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தில் ஏதோ இது பண்ணுறேன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் இதில் இந்த 3 மாசத்தில் கஷ்டப்பட்டது வந்து எந்த வருஷத்துலையும் நாங்கள் படல. அவ்வளோ தண்ணி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் மேலே இருக்கோம். பட் நான் இவங்களுக்காக தான் இங்கே சொல்கிறேங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய அந்த ட்ரைனேஜு வாட்டர் பைப்பு எல்லாமே வந்து ஓப்பன் ஏர்லேயே இருந்தது. நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன், பட் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை, அதை க்ளோஸ் பண்ணலை, அப்பப்போ வந்து அதை க்ளீன் பண்ணலை, ப்ளீச்சிங் பவுடர் போடலை, எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் நோய் நிறைய பரவுச்சு, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமாச்சு. இதனால் வந்து மன உளைச்சல் தான் அதிகம் எங்களுக்கு. அண்ட் ஒரு ஒரு வீட்டுக்கும் 7000 எல்லாமே மிடில் கிளாஸ் இங்கே, எல்லாருமே அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஆனால் பெருசாக ஏதோ ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் ஆனால் எங்களுக்கு தீர்வு கிடச்சா போதும். இப்போ கூட இது முடிஞ்சால் தண்ணி போய்டும்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் இன்னும் கனெக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரில. இந்த மழை டைமில் இன்னும் கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனாக இருக்குது, இன்னும் ரோடு சரி பண்ணணும், இன்னும் கனெக்ட் பண்ணல. அங்கங்கே போட்டு வச்சிருக்காங்களே தவிர இன்னும் மிட்வேலாம் இன்னும் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்னும் நிறைய இருக்குது. மெயினாக வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு போய் மெட்ரோ அணுகிச்சா கான்ட்ராக்டர் கேளுங்கன்றாங்க. அலையே தான் விட்றாங்களே தவிர ஒருத்தவங்க கூட ரெஸ்பான்சிபிளாக இல்லை. மேலேருந்து அப்பப்போ நியூஸில் பார்க்குறோம், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏ சார் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் கீழே அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. எங்களுக்கு புரியுது, இது வந்து ரியல் ப்ராப்ளம், இது நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய ஒரு தோன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், மக்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இப்போ மக்கள் வந்து அதாவது 3 மாதங்களா இந்த பகுதியில குழி தோண்டி அந்த இன்னும் முடிப்படலை, இன்னும் பருவமழை துவங்க இருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதா சொல்றாங்க. நம்மிடையே 73rd வார்டு கவுன்சிலர் அம்பேத் வளவன் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில இந்த ரோட்ல புளியந்தோப்பு மணிக்கணும் புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில குழி தோண்டி 1 வருஷம் ஆகிறதா சொல்றாங்க, அது ஏன் இன்னும் அடைக்கப்படாம இருக்கு? நீங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்லை, அதுதான் இப்போ அது வரக்கூடிய இந்த மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தான் இப்போ வேலை நடக்குது. கடந்த காலத்தில் 8 வருஷமாக வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தலை. இந்த தேர்தல் நடத்துறதுனால நிறைய இடங்கள் வந்து பாதிப்பு வந்தது. கடந்த காலத்தில் வந்து அந்த மழை வந்தப்போ சென்னையில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட பகுதி தான் புளியந்தோப்பு தான். முதலமைச்சரே வந்து 2 டைம் வந்து இந்த இடத்துல வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணார். இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா வார்டுக்கும் அந்த மழைநீர் வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக 1350 கோடி டோட்டல், இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே அப்படி இல்லை, 1350 கோடி இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கு மட்டுமே நிதி ஒதுக்கி, இதில் சென்னை மாநகராட்சி சார்பாக 125 கோடி இந்த 73rd டிவிஷனுக்கு மட்டும், இந்த வார்டுக்கு மட்டுமே அதில் 1% இதில் ஒதுக்கி வேலை நடக்குது, துரிதமாக நடக்குது. பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு சிரமம் இருக்குது. ஆனால் நம்முடைய வேலை என்னன்னா, எதிர்காலத்தில் இப்போ 2 மாதத்தில் வரக்கூடிய இந்த வடமேற்கு பருவமழை, இதில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இப்போ ஏற்படக்கூடாது. ஒரே நேரத்தில் அதாவது ஒரே கான்ட்ராக்டுக்காருக்கு நாங்கள் வேலையை ஒதுக்கியிருந்தால் வேலை லேட்டாகும் அப்படின்றதுனால, ஒரு தெருவுக்கு 3 கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் தனித்தனி கான்ட்ராக்டுக்காரர்களை போட்டு நேரடியாக முதலமைச்சர், சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர், இவங்களுடைய நேரடி மேற்பார்வையில் வேலை நடக்குது. இது வரைக்கும் சென்னையில் எந்த வார்டுக்குமே கமிஷனரும் உயர் அதிகாரிகளோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ வந்ததா இல்லை இது வரைக்கும். ஆனால் இந்த 73rd வார்டில் முதலமைச்சர் 2 தடவை வந்துட்டார், மேயர் 2 டைம் வந்துட்டாங்க, கமிஷனர் 4 டைம் வந்திருக்காரு, அமைச்சர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து 2 டைம் வந்துட்டாரு, மின்சாரத்துறை அமைச்சர் 2 டைம் வந்திருக்காரு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 10 தடவை நம்ம ஆய்வுக்கு வரும்போதே தொடர்ச்சியாக இருந்திருக்காரு. நல்லா வேலை நடக்குது, வேகமாக போகுது. நம்முடைய வேலை என்னன்னா, ஒரே டைமில் இப்போ செய்யறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. இப்போ என்ன சிரமம் இருக்குன்னா, இபி கட் பண்ணோம், தண்ணி நிற்குது, இப்போ தோன்ற இடங்கள்லாம் நம்ம தண்ணி நிற்குது, இதை வந்து தண்ணியை எடுக்கணும், எடுக்கணும்னா இபியை நம்ம கட் பண்ணணும். ஒரு மணி நேரம் நம்ம கரண்ட்டை கட் பண்ணால் கூட மக்களுக்கு சிரமம் இருக்குது. அதனால் இவ்வளோ சிரமத்தை தாண்டி நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இப்போ தற்காலிகமாக அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஒரு மாதம் 2 மாதத்தில் இந்த வேலை முழுமையாக முடிய போகுது. எட்டு போய் இந்த கெனாலில் ஜாயின் பண்ணி உடைக்கிறோம், காந்தி நகரில் முழுமையாக தண்ணி நிற்காது எதிர்காலத்தில். அதனால் அந்த உத்தரவாதத்தை கூடலாம் வேகமாக நடக்குது. மேற்கொண்டு இப்போ நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் இன்னும் வேகப்படுத்தலாம். பாலா, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போல இந்த வார்டோட கவுன்சிலரும் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். உடனடியா இந்த பகுதியில பணியை முடிக்கணும், இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு, அது புரியுது. இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியாக தாங்களும் வந்து இது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டு வர்றோம், தொடர்ந்து வேகமா பணிகளை முடிக்க நடவடிக்கையானது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளும் இதே விளக்கத்தை கொடுக்கறாங்க. உடனடியா இந்த பகுதியில தோண்டப்பட்டிருக்கக்கூடிய குழிகளை மூடி இந்த பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. பாலம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நேர்ந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.